மனிதனுடைய அடிப்படையான வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனை என்னென்ன எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே அவனுடைய நோக்கத்தில் அவன் பார்த்துக்கிறான். எல்லாம் புரிஞ்சுக்கிற தண்ணி அவன் நோக்கத்தில் தான் இருக்குது. அவன் கண்ணில் எப்படி தெரியுதோ அப்படி தான் இருக்குது, அவன் காதில் எப்படி கேட்குறதோ அப்படி தான் இருக்குது. இந்த புரிஞ்சுக்கிற தன்மைன்றது உண்மை எப்படி இருக்குதோ அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லாததுனாலே தான் இப்படி பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணில் பார்த்தது உள்ளே போய் மனத்தில் 100 பேர் ஒரே விஷயம் பார்த்தாலும் 100 விதமாக பண்ணிக்கிறாங்க. அவர் ஒரு மனத்தில் புரிஞ்சுக்கிற தன்மைன்றதில் ஒரு தெளிவில்லாததுனால தான் போராட்டம். லௌகிக்கத்தில் இருந்தாலும் போராட்டம், ஆன்மீகத்தில் இருந்தாலும் போராட்டம். என்னத்துக்குன்னா புரிஞ்சுக்கிற தன்மைன்றது ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. எப்போ ஒன்றும் புரியலையோ சுத்தாக இருக்கிறதே, அப்போது ஏதோ ஒரு மாதிரி ஆடிக்கிறது, புரியாதுன்னு சொல்லிக்க முடியல, ஏதோ ஒரு மாதிரி ஆடிக்கிறது. ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க உலகத்தில். என்னத்துக்குன்னா ஒருத்தருக்கு புரியல என்னன்னு. இதனால ஒருத்தர் ஹிந்து ஆகிட்டாங்க, ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டாங்க, ஒருத்தர் கிறிஸ்டின் ஆகிட்டாங்க. என்னத்துக்குன்னு யாருக்கு புரியல. உண்மை என்னன்னு புரியாததுனால ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இதுதான் இவர் சொல்கிறாங்க, அதுதான் அவர் சொல்கிறாங்க. இது வெறும் மதத்து விஷயத்தில் இல்லை, பிரத்தியொரு விஷயத்துலையும் சின்னது பெருசுன்னு இல்லை, எல்லாத்துலையும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இங்கே ஒரு சின்ன வேலை கொடுத்தா, இந்த ஹால் கூட்டுங்கன்னு கொடுத்தா ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி கூட்டுவாங்க. இதே தான் சரின்னு சொல்கிறாங்க ஒருத்தர், இன்னொருத்தர் அதே தான் சரின்னு சொல்கிறாங்க. என்னத்துக்குன்னா புரிஞ்சுக்கிற தன்மைன்றது இந்த சின்ன கண்ணுக்குள்ளேருந்தே உலகமே பார்க்குறோம், இந்த சின்ன காதுக்குள்ளேருந்து எல்லாமே இதுலேயே கேட்டுக்கிறோம். புரிஞ்சுக்கிற தன்மைன்றது எப்படி இருக்கிறதோ அப்படி உள்ளே எடுத்துக்க முடியல, நமக்கு எப்படி தேவையோ அப்படி எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதனால தான் லௌகிக்கமும் பிரச்சனை, ஆன்மீகமும் பிரச்சனை. இப்படியே ஒரு நாள் 4 பேர் எறும்பு காட்டில் அப்படியே நடந்து போயிருந்தாங்க, இங்கே வெள்ளங்கிரி மலையில் போயிருந்தோம். அந்த வழியில் அந்த பக்கத்துலேருந்து ஒரு பெரிய யானை வந்துச்சு. பார்த்தோட ஒரு 4 பேர் இந்த மாதிரி, டே என்னடா அவன் இப்படி நம்ம வழியில் வர்றான், கொல்லிடலாம் அவனை சொன்னாங்க. முதலாவது எறும்பு. ரெண்டாவது எறும்பு, வேண்டாம் வேண்டாம் அவனுக்கு கொல்லுனா அவனுக்கு என்ன புரியும், 4 கால் ஒடிச்சு போட்டுடலாம், அப்போ தான் அவனுக்கு புரியும். 3வது எறும்பு, எல்லாம் அதெல்லாம் இதுக்கு நான் சும்மா தள்ளி போகிறதானே. 4வது எறும்பு, வேண்டாம் அவனை சும்மா விட்டுடலாம், நாம் 4 பேர் இருக்கிறோம், அவன் ஒரே ஆள் தானே இருக்கிறப்பா. அவன் இப்படி இருக்குது அகங்காரன்றது உள்ளே வந்துச்சுன்னா எது எப்படி இருக்குது எது புரியாது, எப்படி எப்படியோ புரியுது எல்லாம். அது வந்ததுனால தான் ஆன்மீகம் இவ்வளோ போராட்டம் ஆயிடுச்சு. சும்மா கண் திறந்தாலே ஆன்மீகமாக தான் இருக்கணும், கண் மூடினாலே ஆன்மீகம்தான் இருக்கணும். எந்த போதனையும் இதுக்கு தேவை இல்லை. இந்த மாதிரி அடையாளங்களில் ஒட்டி தேவையில்லாத அகங்காரத்தன் வளர்த்திருக்கிறதுனாலே எப்படி எப்படியோ தெரியுது. எப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு கேள்வி ரொம்ப இருக்கணும், கேட்டுக்கலாம்.